தம்பி வெற்றி எங்கெல்லாம் தேடுறது எல்லாம் ஏற்பாடும் பண்ணியாச்சு. கல்யாணம் வேண்டாம் காட்சி வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்த முன்னனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? உனக்கு பொண்ணு பாக்குறதா சொல்லி முன்னனை கிளப்பி அங்க கொண்டு போயிடறோம். ஆனா அங்க போற வரைக்கும் முன்னனுக்கு இந்த மேட்ரு ஓபன் ஆயிராம பாத்துக்கணுமே. அப்பனா முதல்ல உன் கோடான மூடு. வெற்றிவேல் தம்பிக்கு கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தி. மத்தபடி அவரு பத்தி தெரியுமே. மாப்பிளை பத்தி சொல்லுங்க. பொண்ண பாத்துட்டு அப்படியே மூத்தத்தை வச்சுக்க நீங்க அப்படி வர்றீங்களா? கூப்பிட்டா போச்சு பர்வதம். எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு மாப்பிள்ள. உங்களையும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இல்லீங்க, என் தம்பிக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. என்ன தம்பி தம்பிங்கிறீங்க? கட்டிக்கு போற உங்களை பத்தி தலைமை பேச முடியும்? என்னது கட்டிக்கு போற? அவர் சொல்றது சரிதான். உனக்குதான் இங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கான். இந்த பொண்ணு மட்டும் வேணாம்னு அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். ஆமா. ஓஹோ, அப்படி வரீங்களா? அந்த பொண்ணுகிட்ட நான் தனியா பேசணும். அதுக்கு என்ன, தாராளமா பேசுங்க. என்ன இது, கதவை தாழ்பால் போட்டாரு, உள்ள கூட்டிக்கிட்டு போய் பேசுவாரு. ஐயையோ, இவர் யாரும் தெரியாம உள்ள அனுப்பிட்டாங்களே. இவ்வளவு நேரம் உள்ள என்ன பண்றாரு? ஒருவேளை என்னது கலந்து பேசி பேசி டயர்டாயி படுத்து தூங்கிருப்பாங்களோன்னு சொல்லுவாங்க. ஐயா கதவை தட்டுங்க ஐயா, டிஸ்டர்பா இருக்காது. வாடா. உள்ள என்ன நடந்துச்சு? சூப்பரா நடந்துச்சு. என்ன வாங்க, என்னைக்கு இது அநியாயமா இருக்கு? அநியாயம் இல்லைங்க, நியாயம். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் மனசுல என்ன இருக்குன்னு கேட்க வேணாம். அது தனியா பேசலாம். ரூம் உள்ள கூட்டிட்டு போனா கண்ணீர் வெளிய கையெடுத்து கும்பிடுது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு சும்மா இருக்க சொல்ல. அப்பா, நம்ம வீட்டுக்கு ஏத்த மாதிரி பலசரக்கு கடை வச்சிருக்காருப்பா, ரொம்ப நாள் பழக்கம். உங்க பொண்ணு பொருள் வாங்க கடைக்கு போனா பய பொட்டல போட்டு விழுந்து அதான் பின்புறமா கூட்டிட்டு போய் உங்க பொண்ணுக்கு பிடிச்ச பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஒழுங்கா அவங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன டேய் தம்பி, இனிமே நமக்கு இங்க வேலை முடிச்சு போச்சு, வா கிளம்பு, வா வா வா. ஆமா சரியா வரல, நான் கிளம்பிட வேண்டியதான். இனிமே தம்பி சொன்னான் தும்பி சொன்னான்னு சொன்னா சங்க எடுத்துருவேன். ஐயோ காணா போச்சே, ஐயோ காணா போச்சே, ஐயோ காணா போச்சே, ஐயோ காணா போச்சே. கிடைக்குமோ கிடைக்காதான்னு தெரியலையே. ஐயோ காணா போச்சே, ஐயோ காணா போச்சே. என்னனே காணா போச்சு? அப்பாவியா இருக்கானே? நீ போப்பா, போய் டீ குடு. பொருளை தொலைச்சுட்டு பதறி போய் நிக்கிறிய, பாத்துட்டு நான் எப்படி நீ போக முடியும்? கண்டுபிடிச்சு கொடுத்துருவியா? கண்டிப்பா. நீ கண்டுபிடிச்சு கொடுக்கலனா நான் டென்ஷன் ஆயிடுவேன். அண்ணே, ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டா அதை செய்யாம போறது எங்க பரம்பரையில பழக்கலனே. அதே மாதிரிதாப்பா, ஒரு விஷயத்தை செய்யறேன்னு ஒத்துக்கிட்டு செய்யாம போயிட்டானா அவன் சும்மா விட்டதா என் வம்சத்துல வழக்கம் இல்லப்பா. அப்படித்தானே இருக்கணும். ஆமாண்ணே, என்ன காணா போச்சு? அதத்தாப்பா தேடிக்கிட்டு இருக்கானுங்க. ஏற்கனவே ரெண்டு பேரும் தேடியுமா கிடைக்காம போச்சு. அப்படி என்னன்னு காணாம போச்சு? அத தப்பா தேடிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க? காணாம போச்சு இல்ல, அத தப்பா. ஏனே, என்ன காணாம போச்சு? அத தப்பா தேடிக்கிட்டு இருக்கானுங்க. யோ, ஓட்ட ரெக்கார்ட் மாதிரி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க. மடப்பையில நீ செய்ய ஆளுவு அறிவில்லையாடா உனக்கு? பாண்டிமடத்துல இருக்க வேண்டிய பள்ளிமலையில சுத்திக்கிட்டு இருக்க, அவனுக்கு கிறுக்கு புடிச்சிருக்கா? அவன் ஒரு தப்பான பழக்கம் இருக்கு. என்ன வெங்காய பழக்கம் இருக்கு? யோ, நான் லேசா முறைச்சதுக்கு கத்தி வச்சுட்டா. லேசா முறைச்சதுக்கு பயந்து கத்திய கீழே வச்சுட்டா? கத்திய கீழே வைக்கலடா. தேடிக்கிட்டே இருக்கனே, எதோ தொலைச்சோம்னு தெரிஞ்சா தாண்டா தேடுறதுக்கு. நீ என்னைக்கா இருந்தாலும் தேடி கத்தி முடிச்சு கொடுப்பா. சூப்பர். என்ன வச்சு காமெடி கிமெடி எதுவும் பண்ணலையே. என்ன என்ன தேடி வந்த அஞ்சல? என்ன அந்த கிளவி, காஞ்ச துணி எல்லாம் எடுக்காம போட்டிருக்கா? ரெடி. என்ன என்ன மீச அது, ரெண்டு பக்கமும் வளைச்சு விட்டுக்கிட்டு ஐயனார் மாதிரி. அக்கா, ஒரு கொட்டாவது கடினம் முரண்டு தானே இருக்கிற அளவுக்கு மூளை இருக்கா உனக்கு?
அடிக்கிறதோ உதைக்கிறதோ வீரமா? உன்னை பார்த்து நாலு பேர் பயப்படுத்த பெருமையா இல்ல மரியாதையா குமுறது பெருமையா? அடிப்படையில நல்ல மனசு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இந்த சண்டித்தனம்? அவனைதான் திட்டுறேன்னு புரியுது அவனுக்கு? புரியுது, ஆனா புரியல. அறியாத வயசு புரியாத மனசு. என்னப்பா வெற்றி, துணி நான் இஸ்திரி போடணுமா? குடுப்பா போட்டு வந்துரு. இந்த ஜாடையா பேசுறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, எதா இருந்தாலும் தைரியமா மூஞ்சிக்கு நேரா பேசணும். என்னாச்சு உனக்கு? ஏப்பா நான் உன் மூஞ்சிக்கு நேரா தானப்பா பேசினேன். இந்த திட்டவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் எங்க பாத்துட்டுனே துணியை இஸ்திரி போட்டு வரட்டுமா தானே கேட்டேன். என்ன குத்தி காட்டுறீங்களோ? ஏப்பா உன்னைய குத்தி விட்டு ஓன்டே உன் அண்ணன்டே எப்படிப்பா தப்பிப்பே? இன்னொரு தடவை இப்படி சேட்டை பண்ண அப்படியே இழுத்து வச்சு முத்தம் கொடுத்துருவேன். என்னப்பா ஓன் டேஸ்ட் இப்படி போய்கிட்டு இருக்கு? ஐயா ஓ கதை அங்கிட்டு இங்கிட்டு போகும்போதே நான் நினைச்சேன், லுக்கு எனக்கு மேட்ரு அதுக்கா, நடத்து ராஜா நடத்து. இல்லப்பா அந்த மில்லு நல்லதான ஓடிட்டு இருக்கா, நாளைக்கு அதை டீசல் விடணும். ஒரு டைப்பான ஆளு ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா சார்ஜ் டபுள் ஆகும். நேர விஷயத்துக்கு வரேன், நல்லா ஓடும். என்ன சொல்றாரு? மோடமான செக் பண்றாரு. அப்படியா? என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? நல்லா ஆடும் பாடும் சமயத்துல குதிக்க கூட செய்யும். ஆஹா, மூணே வார்த்தையை சேர்த்து உழப்பிட்டானே. அது ஒண்ணு இல்லன்னு டக்கு டக்குன்னு பெல்ட் ஆடும்ல, லொட லொடன்னு சத்தமா மிஷின் பாடும்ல, சமயத்துல டபக்கு டபக்கு குதிக்கும்ல, அதை சொல்றாரு. எல்லாம் கண்டிஷன்ல இருக்குல்ல, ஒரு குறையும் இல்ல, நல்ல அம்சமா லட்சணமா இருக்கும். அப்ப என்ன ரேட்டுன்னு கேட்டா? ரேட்டா ரச்சனை வர ரச்சனை. தம்பி அத பத்தி இப்ப ஒண்ணு பேச வேண்டாம். ஆமாமா, முதல்ல பாத்துடலாம். சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அலங்காரம் பண்ணிட்டு. அதாவது குத்து விளக்கு மாதிரி கழுவி தொடச்சு பொட்டி சந்தர்ப்பம் போட்டு சிலம்பம் போட்டி அப்பயே நீ சைட் அடிச்சு எங்களுக்கு தெரியும், மரியாதையா புடிச்சிருக்குன்னு சொல்லிடு. அதெல்லாம் முடியாது. அந்த பொண்ணு கிட்ட தனியா பேசணும். தனியா வேண்டாங்க. நீங்க என்னங்க, அவர் என்னமோ பொண்ணு தனியா கூட்டு போய் வேற யாருக்கோ கல்யாணம் பண்ணி கொடுக்க மாதிரி பண்றீங்க. நீங்க பேசுங்க தம்பி. பேசிட்டீங்களா? பொண்ணு புடிச்சிருக்கா? சொல்ல வேண்டியது உங்க பொண்ணு, அவங்க கிட்ட கேளுங்க. சொல்லுமா லட்சுமி, உனக்கு மாப்பிள்ளை புடிச்சிருக்கா? தைரியமா சொல்லு. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கா. புடிச்சிருக்கா? அப்புறம் என்ன? நீ பாட்டு என் காதலுக்கு ஏதாவது முடக்கா சொல்லிட்டீனா நம்மளால தாங்க முடியாதப்பா. உனக்கு என்ன ப்ராப்ளம்? நான் அந்த பொண்ணை லுக்கு விடுறேன், அந்த பொண்ணும் அப்பப்ப என்ன லுக்கு விடுறான். ஆனா பேச முடியல. புலி மோதிரம் அனியாயத்துக்கு நல்லவனா இருக்கேன் அடுத்த முறுக்கே ஆசைப்பட மாட்டான்னு உன்னை பத்தி எடுத்து சொல்லி ஒரு காதல் கொட்டையை கட்டி முடிச்சிருவேன். சூப்பர் ஐடியாடா. மேக்ஸ் டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க? சொல்லி கொடுத்தாங்க, புரியல. எங்க இது உங்க மதுரமா?
இல்லைன்னு சொல்ல போற. நல்லா யோசனை பண்ணுங்க. எனக்கு என்னமோ இது உங்க மோதிரமா இருக்கும்னு தோணுது. இஷ்டா டயலாக் போடுற, அந்த புள்ளைய இல்லைன்னு சொல்ல விட மாட்டேங்கிற. நீங்க தினமும் இந்த ரோட்ல போயிட்டு வரீங்களா? இன்னைக்கு தொலைஞ்சானோ நேத்துக்கு தொலைஞ்சிருக்கலாம் இல்லையா? நேத்து தொலைஞ்சிருக்குமா? ஐயோ, மோதிரத்தை வச்சு விளையாட ஆரம்பிச்சுட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? அங்கிள், இது எங்க அம்மாவோட மோதிரம். என்னது? முந்தானை தொலைஞ்சு போச்சு. முந்தானத்தை தொலைஞ்சு போச்சா? மோதிரத்தை காப்பாத்துறா என் முத்து கருப்பா. விளையாண்டு போட்டுமா? டேய் கருப்பே, என்னப்பா வண்டி ரிவர்ஸ் எடுக்கிற? பின்னாடி பாரு. நாங்கனா பிளேட்டுக்கே பார்த்தவங்க, இப்ப பாக்குறேன் பாரு. நான் ரிவர்ஸ் பார்த்து எத்தனை பேர் முன்னுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? ரிவர்ஸ் பக்கத்துல நிறுத்து நிறுத்து, ஒரு அம்பாஸ்கர் ரிவர்ஸ்ல வரப்பா. ஏ அம்பாஸ்கர், நிறுத்தியா நிறுத்தியா? நான் சொல்ல போது வந்தா போது, ரெண்டு வண்டிக்கு நானே சேர்த்து ரிவர்ஸ் பாக்குறேன். யாரு பெத்த பிள்ளையோ, நான் ரோட்ல ஹெல்ப் பண்றேன்றா. நீ நல்லா இருக்கணும் ஐயா. எனக்கு புகழ் சீடா பிடிக்காதியா? விடு விடு விடு. ஏய், அங்க என்ன வெட்டி பேச்சு? பாக்க வேணாமா? அப்பா வா 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 வா. ஏய் அம்பாஸ்டர் முட்டா பேல, நீ ஏன்டா வர? நீ தானப்பா வர சொன்ன? நான் வர சொன்னது அவனே, ஒண்ணே இல்ல. சாரிப்பா சாரிப்பா. இப்ப நீ வரலாம். வா 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 வா. நிறுத்துமா நிறுத்துமா. நீ ஏன்பா வர? நீதானா வர சொன்ன? நான் வர சொன்னது அம்பாஸ்டர், ஒண்ணே இல்ல. ஒண்ணு குழப்பம் இல்ல, புதுசு ஆரம்பிப்பா. அம்பாஸ்டர், நீ வரலாம் நீ வரலாம்னா நீ வர. வெற்றி, நீ வரலாம் நீ வரலாம்னா நீ வர. அம்பாஸ்டர், நீ வரலாம் நீ வரலாம் நீ வரலாம் நீ வரலாம் நீ வரலாம் நீ வரலாம் நீ வரலாம். அம்பாஸ்டர், தோத்த திங்கிறியா? வேற என்னத்தையா திங்கிற? முட்டா பேல முட்டா பேல. நான் தான் உனைய வர சொல்லுவேன்ல, புதுக்கு புதுக்கு வர. பெரிய சீமை போறீங்களா? இப்ப போய் உன்னத்தே வர சொல்லுவேன், அப்பாவா புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. வெற்றி வெற்றி, இப்ப நீ வரலாம் 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 நீ வரலாம். இவனு வந்துட்டானா? ஐயோ, ஏண்டா பேசாம நானே ரிவ்யூஸ்ல போயிருப்பேன். ஹலோ. காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து விட்டாள். நெஞ்சுக்குள் நுழைந்தாள், மூச்சினில் நிறைந்தாள், என் முகவரி மாற்றி வைத்தாள். தேவதை 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 தேவதை, அவள் ஒரு தேவதை 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 தேவதை. விமலஹாசன் எங்க? பிள்ளை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது. எட்டில் ஐந்து எண் கழியும், இந்த அவதாரத்தை பற்றி கூற வேண்டும் என்றால் பல நூற்றாண்டு காலம் பின்னோக்கி செல்ல வேண்டியிருக்கும். ஓம் நமோ நாராயண. என்ன பண்ற? அடியேன் ராமானுஜதாசன் அவதாரத்தில் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வெயிட்டான சிலையை தூக்க வேண்டும். என்ன விமல், நீ கெட்டப் மாத்தினா கமல் மாதிரி தான் இருக்க. சொல்லத்தான் நினைக்கிறேன். இதெல்லாம் புது ஸ்டாக், இதெல்லாம் பழைய ஸ்டாக். நான் டப்பா சொன்ன ரொம்ப செலுத்துக்காத, அதெல்லாம் அப்படிதான் ஓவரா பண்ணிக்கவா.
இதெல்லாம் ஏற்றுமதி, அதெல்லாம் இறக்குமதி, வேற எதனா டவுட் இருக்கா? ஆமா சார், உங்க நெசப்பேரே விமலாசன் தானா? இதான் டவுட்டா? அத ஏன்டா கேக்குற? கமலஹாசன் மாதிரி நடிக்கணும் ஆசைப்பட்டு வந்து ஏன் கரகம் விமலஹாசனா மாறி இங்க வேலை செய்யற மாதிரி நடிச்சிட்டு இருக்க? என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டீங்களா? யார் சார் இவரு? இவரை தெரியல, இவரு தான் ராகுல் காந்தி. பிரச்சாரத்துக்கு வந்தாரு, அப்படியே இங்க ஸ்டே பண்ணிட்டாரு. வணக்கம் சார். ஒரு சின்ன கெல்பு, அந்த 10 பொண்ணு ஸ்பானர் ஓடுங்க. நேத்து தான் 8-9 வாங்கிட்டு போனா. டேய் கருப்பு, ஹாத்தாடி. டேய் இன்னும் அடிச்சத மறக்கலையாடா? பழச அவளை சீக்கிரம் மறக்க முடியாது. சொல்லுங்க சார். இன்ன நீ கேள்வி கேட்டா எனக்கு பதில் சொல்றா? எல்லாம் ஒரே ஒரு காரங்க தான். ஒரு சின்ன பிரச்சனை, லேசா தட்டினதுல ரெண்டு கடாப்பல் விழுந்துருச்சு, அதுக்கு போய் முறுக்கிட்டு திரியறான் சார். சேர்த்து வைங்க சார். ஆமா, அவர் தாலிபான் தளபதி, நீ பாகிஸ்தான் அதிபர், சேர்த்து வைக்க நான் ஐநா சபை லீடர். போங்கடா. டேய் இந்த ஒரே ஊருக்காரனுங்க, நீ 3 சக்கரம் ஓட்டுறான், 4 சக்கரம் ஓட்டுறான், ஒன்னா சேர்ந்து 7 சக்கரம் ஆகுங்கடா. நீங்க சொல்றதுனால நான் சேர்ந்துக்கிறேன் சார். இந்தா சேர்ந்து தொலைங்க, போ போ. இருக்க நல்லா இருக்கியா? எப்ப வந்த? காத்தால வந்தா. ஆமா கருப்பு, எங்க தங்கிருக்க? ராஜ் ஹோட்டல்ல சூட் ரூம் போட்டு தங்கிருக்காரு சார். தாய பிள்ளைகாரங்கள்ட்ட அப்படின்னா நக்கலா பேசாதீங்க சார். டேய் வேற ஒண்ணும் இல்ல வெற்றி, இந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க மேல மாடியில தங்கிருக்காங்க, அங்கதான் நானும் தங்கிருக்கேன். பின்னால மெஸ் இருக்குல்ல? ஆமா, நீ சாப்பிட்டியா சாப்பிடலையா? இல்லடா, நான் போய் ஏற்பாடு பண்றேன், நீ வந்துரு. சரி வந்துடுற. வேலை முடிஞ்சிருச்சு, கறி சாப்பாடா? டேய் என்ன தலை தீபாவளிக்கு மாமியார் வீட்டுக்கா வந்திருக்க? கறி சோறா வெறும் சோறான்னு கேக்குற? வேலை என்னன்னு கேட்கவே மாட்டியா? வேலை என்ன சார்? டீசல் திருடணும், வண்டி ஆத்துல கழுவிட்டு வாட்டர் வாஷ் பண்ணுன்னு சொல்லி மீட்டர் போடணும், ஸ்டெப்னி திருடி வைக்கணும், இதெல்லாம் பண்ணும். திருடுறதா? திருடுறதெல்லாம் ஒரு புலப்பா சார். சார் நான் அந்த மாதிரி குடும்பத்துல இருந்தா வரல, இது வேற யார்ட்டீங்க? ஏன் தம் கட்டுற? சொல்றாருக்கு சொல்றாருக்கு. ரிலாக்ஸ் போ. பின்னாடி 6000 போட்டு வண்டி இருக்கும், 6 அமர் உட்காந்து போட. போ, திருட மட்டும் சொல்லாது. ஹலோ, நான் வெற்றி பேசுறேன். என்ன தம்பி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் இருக்கிறது இருக்கட்டும், நீ நல்லா இருக்கியா? வேலை வேலைக்கு சாப்பிடுறியா? சேர்ந்திருக்கு வேலை உனக்கு பிடிச்சிருக்கா? எல்லாம் நல்லா அமைஞ்சிருக்கேன். அப்புறம் என்ன, இங்க விமலாசன் ஒரு ஃப்ரெண்டு. கமலஹாசன் உனக்கு ஃப்ரெண்டா? ஐயா கமலஹாசன் இல்லண்ணே, கமலஹாசன் மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டு வீணா போன விமலாசன். நல்ல இன்ட்ரோடக்ஷன். நான் சொன்ன மாதிரி எந்த வம்புக்கு போகாம சூதனமா இருக்கணும். அண்ணா நம்ம கருப்பு கூட இங்க தான இருக்காங்க. ரொம்ப நல்லது. ஹலோ 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 அண்ணா. ஹலோ அண்ணா. சார் எங்க அண்ணன் பேசுறது கேட்க மாட்டேங்குது சார். பேலன்ஸ் தீந்துருச்சுன்னா அம்பானியே பேசினாலும் ரிலையன்ஸ்ல கேட்காது. டெய்லி இப்படி வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க சம்பளம் எப்படி சார் கட்டுப்படி ஆகும்? என்னது டெய்லி வாங்கி தருவனா? டேய் வேலைக்கு சேர்ந்த மூணு நாள் மட்டும் தான் நான் வாங்கி தருவேன், அதுக்கப்புறம் டெய்லி நீங்க தான் வாங்கி தரணும். ஆமா, சட்டை என்ன வயசு வந்திருக்கா? ரெண்டு பக்கம் மஞ்ச பூசி வச்சிருக்கா சார்? புது சட்டை சார். ஏண்டா புது சட்டையில மஞ்ச தடவை பழக்கத்தை இன்னும் விடவே இல்லையா? இதனால தாண்டா உங்களை எல்லாரும் மஞ்சா மாக்கான்றாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க, எங்க அண்ணனு மட்டும் தெரிஞ்சது. என்ன அண்ணன்ன்ற? யார் அவங்க அண்ணன்? உள்ள இருக்கிற உங்க அண்ணன சார்ட்ட காட்டு. என்னது அவங்க அண்ணன் உள்ள இருக்காரா? பட்டத்து உள்ள விடா, உள்ள விடா, உள்ள விடா. இங்க இருக்காரு சார். கையில குச்சி வச்சிருக்கீங்க, ஊர்ல ஆடு மேய்ச்சிங்களா? சொல்லி கரும்பு சார் மாதிரி நீ தான் சொருகி விட்ட. அது எப்படி உன் சரகு மட்டும் கொட்டாம மத்த எல்லா சரகையும் தட்டி விட்டுருக்க? இப்பதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அடிக்கிறியா? அப்ப குடிக்காம தான் இந்த சரம் சரம். டேய் என்னடா இது, பழைய பல்லவன் பஸ் கீர். இவனே மாப்பா யூஸ் பண்ணிக்க வேண்டியது. நிறுத்து. அஞ்சலி என்ஜாய் பண்ணு.
என்னடா சாக்கடை அடப்புல மாட்டேன் பெருச்சாலி மாதிரியே இருக்கு. இது வாடா அஞ்சலி. ஐயோ இவங்க இல்ல சார், முழு பேரு அஞ்சலி தேவி. ஒன்னும் கவலைப்படாத, அவகிட்ட சுட்ட போன் தானே இருக்கு, போன போன் எடுத்து கூட அந்த நம்பர்லாம் போன் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு நைட்டுக்கு சரக்கு அடிக்க நாம என்ன பண்றது? ஐ கண்ணமட்டிக்கார காசு வச்சிருக்கானான்னு பாப்போம். செல்போனு இந்த மாடலுக்கு ரெண்டு புள்ளு தேரும். வெற்றி ஒரு பேன பேப்பர் எடுத்துக்கா. பேனா பேப்பர் எதுக்கு? சீட்டு விளையாட போறோமா? இல்லண்ண, அஞ்சலியை கண்டுபிடிக்கிறதுக்கு சார் ஐடியா தரேன்னாரு. இதுக்குதான் ஒரு விமல காசை வேணும்ன்ற. இப்ப அஞ்சலியோட போன் வெட்டிட்டு இருக்குல்ல, அதுல இருக்க நம்பர் எல்லாம் எடுத்து நம்ம டயல் பண்ணா அந்த போன் அட்ரஸ் தெரிஞ்சிடும். நீ போய் செல் எடுத்துட்டு வா. அது கிடைக்காது விமல். வெளியூருக்காரனுக்கு வித்துக்கூடு. எவனோ மைண்ட் வாய்ஸ் இந்த பாட்டு பாடி ரொம்ப டிஸ்டர்ப். மைண்ட் வாய்ஸ் மாண்டே இவன் தானா? டேய் சோறத கட்டவன போடா. ஏண்டா சாப்பா பார்சல்ல குத்துறானா? குனிஞ்சிருக்கோம் பட்டாக்ஸ்ல குத்துறியே, அப்புறம் எப்பறம் பார்சல்ல கரெக்ட் அட்ரஸ்க்கு போய் சேரும்? டேய் மேனேஜரடா. அப்படி அதுகிட்ட எதை பார்த்து மாயங்கன? சங்கு கழுத்து உடுக்க இட. செருப்பாளர் இப்ப கைய மடக்கு. என்னது சங்கு கழுத்து உடுக்க இடையா? எங்க அந்த உடம்புல அதெல்லாம் தனித்தனியா காட்டு பாக்கலாம். அது மொத்தமா நடமாற ஒரு வாட்டர் டேங்க், அவ்வளவுதான். புரியுதா? எப்படியாவது என் லவ் சேர்த்து வைப்பான். அஜித் விஜய் லவ்வுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண என்ன போய் கருமம் முடிச்ச கருகி போன இவன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண சொல்றானே? போட பாத்துக்கிறேன், போயிடு. எல்லா வேலையும் நான் செய்ய வேண்டியதா இருக்கு. என்ன பாட்டு மாறுது? ஆளே மாறுது. ஐயோ நான் என்ன விட்டுரு. என்ன நீ குழந்தை அடிபட்டுச்சு, அதனால ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தேன்ற. இங்க கரெக்டான டைமுக்கு பார்சல் டெலிவரி ஆகுதுனால இங்க எவ்வளவு கன்ஃபியூஷன், எவ்வளவு டென்ஷன் தெரியுமா? எங்கம்மா ஒரு குழந்தைக்கு அடிபட்டு இருக்கப்ப இதெல்லாம் பார்க்க முடியுமா? செஞ்ச தப்ப நியாயப்படுத்தி பேசாத. இங்க வேலை செய்ய வந்தியா இல்ல சேவை செய்ய வந்தியா? மனுஷனுக்கு மனுஷன் உதவி பண்றது தப்பாமா? ஓவரா பேசுறேன். ஒரு வாரம் உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். என்ன சார் அந்த அம்மா சஸ்பெண்ட் சஸ்பெண்ட் ஏதோ காத்திக்கிட்டு இருக்கு. சஸ்பெண்ட்னா என்ன சார்? உன்னை சாயங்காலம் 6 மணிக்கு அவங்க வீட்டுக்கு சரகடி கூப்பிட்டுருக்காங்க, போயிட்டுன்னு போங்க சார். பொம்பளையும் கூட எல்லாம் எப்படி சார் தண்ணி அடிக்கிறது? அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல சார். ஓ அதை நீ கன்ஃபார்மே பண்ணிட்டியா? டேய் சஸ்பெண்ட்னா அந்த அம்மா உன்னை வேலையை விட்டு தூக்கிருச்சு. வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? ஏன் சார் ஒரு மனிதாபமான குறை ஒருத்தன் உதவி பண்றது தப்பா சார்? ஏன் நீ தம் கட்டுற சொல்ற? இருக்க ரிலாக்ஸ் பண்ணு. என்ன பெரிய கலெக்டர் வேலை டென்ஷன் ஆயிட்டு இருக்கிற? இங்க குப்பை கொட்டுறதுக்கு கூரை மேல போய் குப்பை படுத்து தூங்கலாம். போ போய் ரிலாக்ஸ் பண்ணு. போடா. நம்ம ஊர்ல எவனாச்சும் முன்னுக்கு நின்று பேசினா எகிரி எகிரி அடிப்பேன். ஆனா அந்த குண்டான உனைய சஸ்பெண்ட் சொல்லியிருக்கா, சைலண்டா வந்திருக்க. எனக்கு அசிங்கமா இருக்குப்பா. டேய் நான் என்ன இந்த வேலைக்கே வந்தேன்? எதுக்கு வந்த? நான் வந்த வேலையே வேற. முதல்ல என் அஞ்சலிய தேடி கண்டுபிடிக்கணும், அது வரைக்கும் இதெல்லாத்தையும் பொறுத்துக்கணும். என்ன விஷயம்? உங்க கூரியர் வேன் நம்பரா? ஆமா அது இந்த ஆபீஸ்ல தான் ஓடுது. ஏன் ஒரு அடிப்பட்ட குழந்தைய 1000 பேர் பாத்துட்டு அலட்சியமா போனப்போ அந்த டிரைவர் மட்டும் அக்கறையோட அந்த குழந்தைய ஹாஸ்பிடல் எடுத்துட்டு போனாரு. அதுக்காக அவர் பாராட்டணும்னு வந்தேன். நீங்க சொன்னீங்களோ டிரைவர் அவனை வேலைய விட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா? இது ஏ ஆபீஸ் விவகாரம். இங்க நான் யார வேணா என்ன வேணா பண்ணுவேன். அதுக்காக நீ யாரு? மீடியா பர்சன். அந்த டிரைவரை உடனே வெளியில சேக்கற. மீடியா வரதா எனக்கு என்ன, ஆடியோ வரதா எனக்கு என்ன? இங்க சஸ்பெண்ட் பண்ணது பண்ணதுதான். உன்னால என்ன முடியுமோ பண்ணிக்க போ. நீ செஞ்ச லூசுத்தனத்தை பத்தி ஊரே பேசும் பாரு. ஆமாங்க, இது நியாயமா அநியாயமா? இந்த மனிதநேயம் போற்றுவோம் நிகழ்ச்சிக்கு உங்க கருத்துக்கள் வேணும். உடனே எனக்கு போன் பண்ணுங்க. கேளு கேளு, அந்த மேனேஜர் என்ன மனுஷ பிறவியா இல்ல எருமாடா? அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க. அந்த மேனேஜர் அட்ரஸ் எல்லாம் பண்ணிடுறேன். சரியான காட்டு மரம் எடுக்கிற மாதிரி இருக்கு. இவங்களா இந்த பூமியில வந்து பிறக்கலாம். யார் அழுதா? இவங்கள மாதிரி மேனேஜர்ஸ் எல்லாம் நிக்க வச்சு சுடணும். அந்த மேனேஜர் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். நான் இதே டிராபிக்ல தள்ளி ஆட்டோல இருந்து சாவிச்சு போயிட்டே இருப்பேன். மேடம்
என்ன மலையே சரிஞ்சு போன மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க? கேட்டீங்களா? அன்னைக்கு எப்பம்ல வேலை செய்யற பொண்ணுன்னு தெரியாம ஏகதாளமா பேசி ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப மொத்த மெட்ராஸ சேர்ந்து உங்க கொடும்பாவே எரிய ரெடி ஆயிட்டாங்க. மனிதநேயம் சிறந்ததுன்னு உங்க அண்ணா இந்த நந்தன முத்துபாண்டி ரொம்ப நாளா மேனேஜர் சஸ்பெண்ட் பண்ணது சரியா இல்ல என்னடா இந்த டிரைவர் செஞ்சது? ரெடி நல்ல புரோகிராம் போயிட்டு இருக்க. சொல்லுங்க சார், உங்க கருத்து என்ன? நாம நடந்து போற போக்குல ஒரு உயிரை எடுத்து போயிட்டே இருக்கோம். இவன் என்ன உயிரை காப்பாத்துறது இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா? இவனை போய் சஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு ரேடியோ அம்மா ஒரு போன் போடு. ஹலோ, நியூ எஃப்எம். அந்த மேனேஜர் செஞ்சது கரெக்டா, டிரைவர் செஞ்சது கரெக்டான ஒரு ப்ரோகிராம் போயிட்டு இருக்கல. முதல்ல உங்க பேர் என்ன, தொழில் பண்றீங்கன்னு சொல்லுங்க. என் பேர் இசக், சைதாப்பேட் இசக், கிரானைட் பிசினஸ் பண்றேன். ஹலோ சார், நீங்களா? தெருவுல ஒரு பிச்சைக்கார குழந்தைய அப்படியே விட்டு போகாம காப்பாத்திருக்கான்ல, அந்த மனிதனையும் தானே பெருசு. அந்த மேனேஜர் செஞ்சது பெரிய தப்பு. அந்த கம்பெனியோட பேரு, அந்த மேனேஜர் யாருன்னு சொல்லுங்க. நான் பேச வேண்டிய விதத்துல பேசு. கேட்டீங்களா? பேச வேண்டிய விதத்துல பேசுறாங்க. அந்த பையன் உடனே வந்து வேலைக்கு சேர சொல்லுங்க. முக்கியமா அந்த கொரியர் மேனேஜருக்கு ரொம்ப எலகன சுபாவம், உடனே வேலைக்கு சேர்த்துறாங்கன்னு அந்த எஃப்எம் பொண்ணுக்கு போன் பண்ணி சொல்ல சொல்லுங்க. இந்தா கஸ்பண்ட் முடிஞ்சு மறுபடியும் வேலைக்கு சேர்ற, திரும்பவும் குழந்தைய காப்பாத்துறேன், கிழவிய காப்பாத்துறேன்னு எம்ஜிஆர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. நாலு பேருக்கு நல்லது பண்றது தப்பா சார்? நாலு பேருக்கு நல்லது பண்ண நீ என்ன நாயகன் கமலா? ஏன் தம் கட்டுற சொல்ற? இருக்க பாடி ரிலாக்ஸ் ஆவை. யாரு மேடமா? சொல்லுங்க மேடம். ஹாய் விமல்ஸ். திருவாரூர் மெயில் அனுப்ப வேண்டிய பாண்டல் அனுப்பிச்சாச்சா? திருவாரூரமா? அனுப்பிடுறேன் மேடம். ஓஹோ, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கான். ஏய், திருவாண்டரம் அனுப்பின பாண்ட் பேப்பர்ஸ் எல்லாம் வச்சிருந்தே, பாத்தீங்களா யாராவது? பாக்கலையே. ஏய், நீ பாத்தியாடா? நான் பாக்கலையே. ஏய், நீ பாத்தியா? பாக்கலையே. ஏய், நீ பாத்தியா? நீதான் ஏற்கனவே என்கிட்ட கேட்டியே. ஏன் இன்னொரு கேட்க சொல்ல மாட்டியா? பாரு, இதுங்கெல்லாம் 65 வருஷமா வச்ச இடத்துல வச்சபடி அப்படியே இருக்குது. 5 நிமிஷத்துக்கு மட்டும் வச்சு பேப்பர் மட்டும் எங்கடா போயிடும்? மியா மியான்னு கத்துனா பூனை, தண்ணி ஊத்தி வச்சா பானை, நீ தானே என் மனச கொள்ளையடிச்ச யானை. சூப்பர்ப்பா, இத சூப்பர்னு சொல்றோம். ஒரு கேன கவிதை எழுதும் போது ஏண்டா கடப்பாக்கள் தலையா, பாண்ட் பேப்பர்ஸ் எல்லாம் ஏண்டா இப்படி கசகி போட்டு வச்சிருக்க? மரியாதையா கசகி போட்ட பாண்ட் பேப்பர்ஸ் எல்லாம் காசு காசு தர வேணும்னா மேல் கொண்டு 1000 ரூபாய் கூட்டி தர. என் காதலி அருந்ததி மயங்குற மாதிரி ஒரு கவிதை சொல்றியா? அருந்ததிய பத்தி கவிதை. ஆடி வரும் பண்ணே, ஏன் அரபாட்டில தின்னே, மூடி வச்ச நெருப்பே, ஆடி முத்தி போன, தேடி வந்த என் மனச விட்டுடாத கையே, அம்மாடியோ உனக்குதான் சைட்ல எவ்வளவு பெரிய பையே. ஐ லவ் யூ அருந்ததி, ஐ லவ் யூ அருந்ததி. இப்ப வயலன்ஸ் வேணாம், சைலண்டா இருப்போம். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். கார குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்குது. கார குழம்பா? எங்க இங்க வைக்கவே இல்லையா? டேய், ஊர்காய கார குழம்பு ஃபுல்லா முடிச்சிட்டான்பா. பாருப்பா, அவன் உரியல இல போய் அவன் இலை மேல ஏறுது. டேய், மெதுவா உறிஞ்சி சாப்பிடறா. வெற்றி தம்பிக்கு இஞ்சி ஊருகா பிடிக்கும், நீ அங்க இருக்க எடுத்துட்டு போ. ஓ, வருங்கால மாப்பிளைக்கு ஸ்பெஷல் கவனிப்பா. எடுத்துக்கோடி. அதா சாம்பார்ல கார கம்மியா இருக்கு, நாளைக்கு கொஞ்சம் தூக்கலா போடுங்க. ஏதோ போனா போதுன்னு வெற்றி மூஞ்ச பார்த்து சோறு போட்டா, இனிமா அவன் மெசேஜ் நடத்துற மாதிரி நாளைக்கு வரேன்ற. நாளைக்கு எல்லாம் வந்தா வீட்டு பக்கம் சேர்த்துடாதீங்க. வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நாளாச்சுன்னு ஏதோ பேச்சு வாக்கல சொல்லிட்டு இருந்தேன். அதுக்காக தான் அஞ்சலி நம்மள இங்க சாப்பிட கூப்பிட்டுருக்கா. தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம சாப்பிடுங்களேன். ஐயோ, இவனுங்க பக்கத்துல உட்காந்து சாப்பிட முடியலப்பா. மேடம், மேடம் கூப்பிட்டு எங்க போயிட்டாங்க? மேடம் நல்லா இருக்க, என்னது இருக்க மேடம்? அத நீங்க போட்டுனே பயம் பொறுத்துங்க, அத கைட்டினதான் ரொம்ப பயமா இருக்கு. ஜெய்ப்பூர்ல இருந்து வந்த கொரியர் எல்லாம் டெலிவரி பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. ஏன் குரலா? பேரிங் போன ஃபேன் மாதிரி கீச்சு கீச்சுன்னு ஒரு குரலே, இது போய் நல்லா இருக்கா? ராமநாதன் கோல இருந்து டெலிவரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? மேடம், உங்க ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. இப்ப எது போன் பண்ணீங்க? நான் உங்க மேல
தைரியமா இருக்கேன். இருங்க ஜெர்க் ஆகாதீங்க. அப்ப நான் எங்க கை வச்சாலும் நீங்க கிஸ் பண்ணுவீங்க. இங்கதானே? அங்கதான். அடையாம விட மாட்டா. நாளை காலையில 9 மணிக்கு உன் கையால என் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறண்டா வைக்கிறண்டா வைக்கிறண்டா. இப்ப எதுக்கு திருஷ்டி சுத்தி போட்ட எலுமிச்சு போன மாதிரி மூணு பக்கம் பார்த்து சொல்லிட்டு போறா? போடி போ, இந்த சேலஞ்சு தான் டச் கூட பண்ணாது. எவனோ மைண்ட் வாய்ஸ் ஓபன் பண்ணிட்டாடா. இங்க படுத்துட்டு இருக்க. ஏண்டா சீமா சிக்னல் காட்டுற? என் காதலுக்கு அப்பு வச்சிட்டீங்களே. சொல்ற நீ கட்ட போறியா? அவன் கழுத்துல தாலி அடியே அருந்ததி. நாளை காலையில 9 மணிக்கு நான் தாண்டி உன் கழுத்துல தாலி கட்டுவேன். உனக்கு வைக்கிறேன் பாரு. அருந்தை முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீ தாலி கட்ட முடியாது. கட்டையை எடுக்கிறோம், அவன் மண்டையில அடிக்கிறோம், அவன் மயக்கப்பட்டு விழுகுறா, நீ அவ கழுத்துல தாலியை கட்டிடுற. அவன் மயக்கமா இருக்கும் போது நான் தாலியை கட்டினா அவ என்ன புருஷன் ஏத்துக்கலாம்? ஆண்டாண்டு காலமா தமிழ்நாட்டு பொம்பளை இருக்கு, புருஷங்க குடியாரனா இருந்தாலும் அவங்க குலகாரனா இருந்தாலும் தாலிலே சென்டிமெண்ட். 9 மணி தாலி கட்டுறேன்னு சொல்லிருந்த அந்த குண்டு இன்னைக்கு சினிமாக்கு போய் எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். விமல், நீ சுயநனவோட இருக்கும்போது என் கழுத்துல இந்த தாலிய கட்ட மாட்டேன். சோ இந்த கட்டையால உன் மண்டையில அடிச்சு உன்னை மட்டையாக்கிட்டு உன் கையில இந்த தாலிய கொடுத்து என் கழுத்துல நானே கட்ட வச்சுப்பேன். மயக்கம் தெளிஞ்சதும் முதல்ல மிஞ்சுவேன், அப்புறம் கொஞ்சுவேன். அருந்தேவி இந்த வழியாத்தே வருவா, அவ தலையில நான் பட்டு டக்கு நான் தாலி கட்டிறேன். ஓகே ஓகே, வாரா. உளி உளி விமல், இங்க வா விமல், எங்கடா இருக்க? என்ன சவுண்ட்? ரொம்ப தேங்க்ஸ்ங்க, இந்த மண்டை கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்டீங்க. என்னப்பா நீ தாலிய கட்டிட்டு? ஏதோ அவசரத்துல நடந்து வச்சுப்பா, அத நான் அழுத்துறே. இந்த ஒண்ணு இருக்குத நீ கட்டு. சரி, என்ற காதலி உன்ற மனைவியாகலாம், சந்தோஷப்படுறியா? மஸ்தானா தாலி கட்ட வேண்டியவன் எஸ்தா.